இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிருத் வந்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ தான் மணி 12:00, இப்போ தான் தூங்கினா கண் ஃபுல்லாக வலி அவனுக்கு, செம்ம பெயின். பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான், கண்ணு உறுத்திட்டே இருக்கு போல, அது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். இவ்வளோ நேரம் தூங்கலை, மாமா காலில் போட்டு ஆட்டினதுக்கப்புறம் தூங்கினான். ஆமாம், இப்போ தான் வந்து படுத்துட்டு இருக்கான். மருந்து கூட போட்டிருக்கோம் சார், இந்த மருந்து தான், இந்த டியூப் மருந்து தான் இப்போதைக்கு கொடுத்தாங்க மெடிக்கல் ஷாப்பில். ஸோ அந்த மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்த இந்த டியூப் மருந்து தான் இப்போதைக்கு போட்டிருக்கோம். ஆதி தொட்டியில் தூங்கிட்டு இருக்கான் அனிருத் வந்து. எனக்கே அவன் கண்ணை ரெண்டு வழி பார்த்து எனக்கே ஒரு மாதிரி சைடில் தெரிந்து போகிறேன், எனக்குமே ரைட்டாக லெட்டாக ஹெட்டிஷ் ஆகுது. ஸோ லையா அதனால வந்து கண்ணாடி வந்து போட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, மருந்து க்ளோஸ்அப்பில் காட்டக்கூடாது, ஏன்னா ரெண்டா தூங்குற குழந்தையும் காட்டக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ க்ளோஸ்அப்லையும் காட்டல, அது ஒரு மாதிரி இருக்கு. ஸோ காலையில் எப்படி இருக்குன்றது தெரியல, கண்டிப்பாக காலையில் நீங்கள் கண்ணு ஃபுல்லாக அதே சொல்லுவாங்க, ஊலை அம்மா திறக்க கூட முடியாது, எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும், சரி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டேன். லைனாக ஒன்றொன்னா வந்துகிட்டே இருக்கு, பார்க்கலாம். கஷ்டமாக போச்சு, குழந்தை அழுதுகிட்டே இருந்தாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் தூங்கியிருக்கான், அதனால் அப்படியே எடுத்து போய் பெட்டில் போட்டு தூங்க வச்சுட்டு நாங்களும் தூங்க போகிறோம். டைம் 12:30 ஆகுது, சரியாக சாப்பிடக்கூட இல்லை. அவனும் ஒரு தோசை தான் சாப்பிட்டான், நாங்களும் ஒரு தோசை சாப்பிட்டோம். அவனுக்கு அந்த கண்ணில் இருக்கிறது உறுத்திட்டே இருந்திருக்கு போல, அதனால் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் போய் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்க. பை, குட் நைட்.